வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் December 21 அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு, வாட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க, அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கன்றதெல்லாம் மற்றவங்களுக்கும் தெரியும். அண்டு பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக படித்தவங்களுக்கு வந்து ஒரு 75 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா 95 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு தியரி கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். ஸோ 95 மார்க்ஸ் எழுதக்கூடிய பேப்பர் தான் இது. போன அட்டெம்ப்ட் ஜூலை அட்டெம்ப்ட் கம்பேர் பண்ணும்போது ஈஸி தான் இந்த பேப்பர்னு சொல்லலாம். அண்டு நிறைய புக் கொஸ்டின்ஸ் வந்திருந்து, என்பிஓலாம் கொஸ்டின் வந்திருந்து. சில பேர் என்ன சொல்லிடலான்னா, இந்த கம்பெனி அக்கௌண்ட் சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம், லென்த்தியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். சில பேர் டெப்ரேஷன் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸி. 75 மார்க்ஸ் வந்து ஈஸினா ஈஸி அட்டன் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா 85, இன்னும் நல்லா படிச்சிருந்தா 95 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் 100 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்காங்க சம் பேப்பர். ஸோ சில பேர் 100 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் சி, எப்போயுமே கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாம், இந்த ஜென்ரலாக ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக பூஸ்ட் ஆகிடும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் 12th எக்ஸாமே இல்லை, 11th எக்ஸாமே இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் ஃபீலே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அந்த அதெல்லாம் ப்ரெஷர் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கம்மி மார்க் எழுதினது காரணம், அதாவது தெரிஞ்சிருந்தாலும் எழுதாமல் இருக்கிறது காரணம் அந்த எக்ஸாம் ப்ரெஷர், அடிச்சிருந்திருக்கலாம் பேப்பரை ஃபஸ்ட்டே பயத்தில் அடிச்சிருந்திருக்கலாம், அதனால தான் கம்மி மார்க் எழுதினாங்களே தவிர, ஆக்சுவலி எனக்கு தெரியல பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்னு உடலை. டைம் பத்தலைன்னு சில பேர் குறைச்சி, அதாவது அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 20 மினிட்ஸ் கொடுத்தா நான் எழுதியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எல்லாரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேப்பர் ஈஸி, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போட்டவங்க, கொஞ்சம் அடித்து போட்டவங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம். எல்லா பேப்பரும் அந்த மாதிரி ஒரு 5:30, 6 o'clock நான் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸில் வைங்க, ஸோ தட் எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, பாய் பாய்.